மனவாட்டி என்று அர்த்தம் கொள்ளும் பியூலா. ஆமென். கர்த்தருடைய மனவாட்டி. ஆமென். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஏசாயா 55 அதிகாரம் 3 வசனம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணும் பொழுது எல்லாரும் நாங்க கரங்களை நிறுத்தி கண்களை மூடி ஜெபத்தில் நாங்க ஒருமனப்படுவோம். ஸ்தோத்திரம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த மனோரம்யமான இந்த நல்ல நாளில அருமையான பிள்ளையை ஆண்டவரே பிறப்பிலே கொடுக்கப்பட்ட அந்த மனவாட்டி என்ற நாமத்தை இந்த நாளிலே உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே இந்த பிள்ளை பெற்று உமக்கு மனவாட்டியாய் ஆண்டவரே சபையில எப்படி இருக்க வேணுமோ அதன்படி எல்லாம் இருந்து ஆண்டவரே மனவாட்டிக்குரிய காரியங்களை செய்து நீர் வரும் பொழுது உமக்கு ஏற்ற மனவாட்டியாய் இந்த மகள் கடந்து வர அன்பு தெய்வம் கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்திலே அருமை மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் சந்தோஷம் மனவாட்டியாகிய இந்த பியூலாக்கு கடந்து வரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அங்கு கர்த்தருடைய மனவாட்டி என்று அர்த்தம் கொள்ளும் பியூலான நாமம் அவளுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் ஊழியர்களாகிய நாங்கள் சபைக்கு முன்பதாக பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற திரியேக நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்கு என்று நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம்.